நீங்க உங்க அப்பா அம்மா உங்களுக்கு சோறு போடுறாங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்றதுக்காக அது அவங்களோட கடமை, அவங்க அதை பண்றாங்க. அதுக்கு நீங்க அவங்களுக்கு அடிமையா நடக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மாணவர்களே புரிந்து கொள்ளுங்க, படிக்கும்போது ஸ்கூலுக்கு போகும்போதோ இல்லை காலேஜுக்கு போகும்போதோ மெயினாக மார்க்கில் கவனம் செலுத்தாதீங்க, புரிஞ்சு படிங்க. படிக்கும்போது தேவையில்லாத கமிட்மெண்ட்டில் போய் சிக்கிக்காதீங்க. தேவையில்லாத கமிட்மெண்ட்னா எது? இந்த காதல், திருமணம், இல்லை வந்து மார்க்கு பிரச்சனை, மார்க் எடுக்கிறீங்க எடுக்கல இதிலிருந்து கூட வெளியில் வந்துடலாம். இந்த போதை பழக்க வழக்கத்தில் நீங்கள் அடிமை ஆயிட்டீங்கன்னா முடிஞ்சது. காஞ்சிபுரத்துலேருந்து நானும் எங்கள் பையனும் பைக்கில் வந்துட்டு இருந்தோங்க. காலையில் கிளாஸ்க்கு மணி ஆகுதுன்ட்டு பைக்கில் வந்தோங்க. ஒரு செட்டிப்பேடு வரும்போது ஏகப்பட்ட சம மழை பெஞ்சுதுங்க. 8 மணி கிளாஸு, 7 ஆகிடுச்சு, எங்கேயும் ஓரம் ஒதுங்க முடியலங்க. எங்கள் ஃப்ரெண்டு ஐயாவோட தம்பியோட கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, எந்த ஒரு இது வந்தாலும் காஞ்சி விஷ்ணுவார் சாமிகளே மனசில் நினச்சிக்கோ, உனக்கு எது வந்தாலும் நடக்கும்னு. அந்த செட்டிப்பேடு சவிதா வாண்ட நான் காஞ்சி விஷ்ணுவார் சாமியில் 8 மணிக்கு கிளாஸ் இப்போ 7 ஆகிடுச்சு, நான் ஒதுங்க கூட முடியாது ஐயான்னு சொல்லிட்டு அவரோட ஒரு நிமிஷம் மனசில் பிரார்த்தனை பண்ணங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட அவளங்க தள்ளி இப்போ நான் பையன் மாமா போகலான்னு பார்த்தா அந்த செட்டிப்பேடுக்கு அப்புறம் ஒரு துளி மழை இல்லைங்க. பையன் ஸ்பீடாக வந்துட்டு 8:05க்குலாம் வந்துட்டாங்க. அவரை மனசில் அவ்வளோ மனசில் உருகி அவரை வேண்டினாங்க. அந்த மழை கூட அந்த பக்கம் ஒரு துளி காணுங்க அந்த சைடுக்கு அப்புறம். அவ்வளோ ஒரு அற்புதம் மனசில் அவரை பிரார்த்தனை பண்ண நடந்ததுங்க. எங்கள் ஃப்ரெண்டு வந்து போன வாட்டி சென்னையில் அந்த கிளாஸில் வந்து அட்டன் பண்ணாங்க. 48 நாளும் தம்பி சொன்ன மாதிரி அவங்க வெடிகாலில் 3:20 to 4:20 வரைக்கும் காலையில் எழுந்து தவம் பண்ணுவாங்க. அவ்வளோ அற்புத விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடந்ததுங்க. மாலை வந்து அவங்க தொடுக்கிறவங்க, காஞ்சிபுரத்தில் பெரும்பாலும் மாலை தான் ஃபேமஸுங்க. அவங்க இது கடைங்களுக்கு தான் வந்து மாலை தொடுப்பாங்க. அந்த 48 கிளாஸ் பண்ணதுலேருந்து வீடு தேடியே மாலை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து நிலம் வந்து ஒன்று விற்று பணம் வந்ததுங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அந்த 40 நாட்கள் பயிற்சி பண்ணதில் கிடச்சிதுங்க. நன்றிங்க. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 13, 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு சிங்கப்பூரிலும், நவம்பர் 26, 2022 மலேசியாவில் பினாங்கிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறோம். விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியும் அதில் இருக்கக்கூடிய ஃபார்மில் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே. மாணவர்கள் எதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் படிக்கும்போது அப்படின்னா, ஸ்கூல் படிக்கிறவங்களையும் சொல்கிறேன், காலேஜ் படிக்கிறவங்களையும் சொல்கிறேன், நிறைய விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். பேசிக்கான விஷயம் இதில் நீங்கள் தெளிவாயிட்டீங்கன்னா எல்லாத்துலேயுமே தெளிவாயிருவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, படிப்பு என்பது எதற்காக? படிப்பு என்பது அவசியம்தான், ஆனால் வாழ்க்கை கல்வி தான் அனைத்திற்கும் மேலானது. மார்க்கெடு மார்க்கெடு, படி, ரேங்க்கெடு ரேங்க்கெடு அப்படின்னு எத்தனை பேர் உங்களை டார்ச்சர் பண்ணாலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். நீங்கள் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு சோறு போடுறாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்றதுக்காக அது அவங்களோட கடமை, அவங்க அதை பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு அடிமையாக நடக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மாணவர்களே புரிந்து கொள்ளுங்கள், இன்னைக்கு உங்கள் அப்பா அம்மா இருக்கிறவங்க நேற்றைய மாணவர்கள். அப்போ இன்னைக்கு நீங்கள் மாணவர்களாக இருக்கீங்கன்னா நாளை அப்பா அம்மா நீங்கள் தான். அப்போ நீ என்ன இதில் என்ன புரிஞ்சுக்கணும்? இது வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் மாதிரி நடந்ததே நடந்துக்கிட்டே இருக்கு. போது வருது போது வருது போது வருது போது வருது இது கண்டினியூவாக நடந்துட்டு இருக்கிறதுனால இதில் தெளிவில்லைன்னா மாட்டிப்பீங்க. படிக்கும்போது ஸ்கூலுக்கு போகும்போதோ இல்லை காலேஜுக்கு போகும்போதோ மெயினாக மார்க்கில் கவனம் செலுத்தாதீங்க, புரிஞ்சு படிங்க. நீங்கள் மார்க்கில் கவனம் செலுத்தவே கூடாதுன்னு நான் சொல்ல, உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் மார்க் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா நீங்கள் மார்க்கில் கவனம் செலுத்துறதுல தப்பு கிடையாது. ஒரு சில நபர்கள்லாம் மார்க் எடுத்தே ஆகணும் எடுத்தே ஆகணும் எடுத்தே ஆகணும் எடுத்தே ஆகணும் சில மாணவர்கள் போகும்போது ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் போய் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போய்க்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அலிபாபாவோட ஃபவுண்டர் ஜாக்மாவாக இருக்கட்டும், KFCயோட ஓனராக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உலகத்தில் இன்னும் உயர்ந்த நிலையில் இருக்க மிக உயர்ந்த நபர்கள் எல்லாருமே டிகிரி வாங்கலை. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அனுபவ கல்வி தான் அவர்களுக்கு உயர்ந்த லெவலில் ஹெல்ப் பண்ணுச்சு. நானே 10வது தான் படிச்சிருக்கிறேன். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன அறிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? என் பெருமைக்கு சொல்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறக்கா நான் சொல்கிறேன். ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அனுபவ கல்வியை விட உயர்ந்தது உலகத்திலே எதுவுமே கிடையாது. இப்போது காமராஜரை எடுத்துக்கங்க, கல்வி கண் திறந்த காமராஜர். காமராஜர் என்ன படித்தவரா?
அப்பொழுது அரசியல்வாதி திறமை வாய்ந்த ஆட்சியாளர் ஏழைகளின் பங்காளர் படிக்காத மேதை காமராஜர் ஐயாவாக இருக்கட்டும் இன்னும் ஏகப்பட்ட பேரை வந்து நம்ம சொல்லலாம். பிறவி மேதைகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குன்றது உங்களுக்கே தெரியாது. அப்போது மார்க் இல்லைனாலும் பரவாயில்ல, அனுபவம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த தைரியத்தில் பயணம் பண்ண ஆரம்பி முடிஞ்ச அளவுக்கு மார்க் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. மார்க் வரலையா, உங்கள் டிசைனில் அது கிடையாது, எவ்வளோ முயன்றும் என்னால் அது வர முடியவில்லை என்றால் நான் அனுபவ கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தன்மைக்கும் மாணவர்கள் வர வேண்டும். அதுக்கான பாஸே பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதெல்லாம் கடந்து உங்களுக்கு மார்க் வரலையா, மார்க்கு மார்க்குன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்குள்ளே போய் சிக்கிக்காதீங்க. ஒன்று. ரெண்டாவது, படிக்கும்போது தேவையில்லாத கமிட்மெண்ட்டில் போய் சிக்கிக்காதீங்க. தேவையில்லாத கமிட்மெண்ட்னா எது? காதல் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நான் கல்யாணம் காதலை பற்றி ஏகப்பட்ட வீடியோவில் நான் பேசியிருக்கேன். இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவோட கண்ட்ரோலில் இருக்கீங்க. கார் கொண்டு போய் விடுறதுக்கு இருக்கும், இல்லை பைக் இருக்கும், இல்லை பஸ் இருக்கும், ஏதோ ஒன்று ஸ்கூலுக்கு போகிறீங்க, டைம் பாஸ் ஆகுது, வந்துடுறீங்க. படிப்பு முடிஞ்சு நீங்கள் வாழ்க்கைன்னு போயிட்டீங்கன்னா டோட்டலாக எகென்ஸ்டாக நிற்கும். உங்களுக்கு நீங்களாக ஓடணும், நீங்களாக உழைக்கணும், வாழ்க்கைன்னு என்னென்னு தெரியாது, எவன் வருமானம் கொடுப்பான்னு தெரியாது, வேக வேகமாக கல்யாணம் வேறு பண்ணிடுவீங்க படிக்கும்போது. அது அந்த உடல் சுகம் கொஞ்ச நாள் அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். அனுபவிச்சு முடித்தோடனே அந்த மனைவியும் ஒரு கட்டத்துக்கு மேலே போக வேலைக்கு போகணும்னு சொல்லுவாள். அப்போ நீங்கள் சம்பாதிக்கிறக்கு உண்டான நீங்கள் இப்போ ஒரு நல்ல ஒரு மாதம் ஒரு 15,000 25,000 சம்பாதிக்கிறீங்கன்னா கூட அதுவும் பத்தாமல் போகும் ஒரு கட்டத்துக்கு மேலே, நிம்மதியற்ற தன்மைக்கு போவீங்க. அப்போ என்ன, கல்யாணம் மாணவர்கள் செய்து கொள்ளலாம், நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அது படிக்கும் போதே நான் சூஸ் பண்ணுறேன், இவ தான் அவதான்ற தன்மையில் போய் சிக்கிக்காதீங்க. லெட் இட் ஹேப்பன், அது எப்போ நடக்குதோ அப்போ நடக்கட்டும். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க டார்ச்சர் பண்ணி எப்படி உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறாங்க. நல்ல பக்குவத்தோடு நல்ல தன்மையோடு நீங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து தானாகவே நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும். நீங்கள் அதை பற்றி யோசிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பக்குவம் வந்துருச்சுன்ற பேரில் சின்ன வயசுலேயே எனக்கு இந்த பார்ட்னர் போதும், அந்த பார்ட்னர் போதும், இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் இன்ஃபாக்சுவேஷன், இதெல்லாம் வந்து காதலே கிடையாது. உண்மையான காதல் என்பது கொடுக்கும் தன்மையில் இருக்குது, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிரதிபலனும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணுறதுல இருக்குது. உடலை நோக்கி போகிறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இவளை கல்யாணம் பண்ணிட்டா என் லைஃப் சேஃப்டி ஆயிரும்னு போகிறதோ காதலே கிடையாது, நீங்கள் வச்சுருக்கிறது காதலே கிடையாது. ஸோ அதனால் சில பேர் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணுறாங்க, சொன்ன மாதிரி இவ்வளோ நான் கல்யாணம் பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படிலாம் லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஏண்டா இப்படி கல்யாணம் பண்ணவங்கன்னு நினைக்கிறவங்க 99% பேர், ஐயோயோ பண்ணிட்டேனே நிம்மதியாக தனியாகவே இருந்திருக்கலாமே. கல்யாணம் பண்ணிக்கங்க, டைம் வரும்போது பண்ணுங்க. திருமண வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க தயவு செய்து, அது கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். முதல்ல நீங்கள் ஒரு பக்குவ நிலைக்கு வாங்க. புத்தக அறிவு மட்டும் உங்களுக்கு பலனை தந்து விடாது, அனுபவ அறிவாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். ஓகே, மெயினாக மாணவர்கள் படிக்கும்போது சில போல் போதை பழக்க வழக்கங்களில் வந்து அடிமையாயிடுறீங்க. இது வந்து மிகப்பெரிய மிஸ்டேக்கு. இதில் நீங்கள் இந்த காதல் திருமணம் இல்லை வந்து மார்க்கு பிரச்சனை, மார்க் எடுக்கிறீங்க எடுக்கலை இதிலிருந்து கூட வெளியில் வந்துடலாம். அந்த போதை பழக்க வழக்கத்தில் நீங்கள் அடிமை ஆயிட்டீங்கன்னா முடிஞ்சது, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. எதனால் இதை இவ்வளோ கிளியராக நான் சொல்கிறேன்னா, நான் வந்து பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், பல நேரடி கிளாஸஸ்லையும் நான் உபதேசம் பண்ணியிருக்கேன், என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் கடந்து வந்திருக்கேன், எல்லாமே எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா அப்படிலாம் இருக்கும்போது தான் ஓ இப்படிலாம் இது இருக்கா, ஓ இது இந்த மாதிரிலாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமான்னு பார்க்கும்போது இந்த திருமணம் மற்ற விஷயங்கள்னா கூட ஏதோ ஒரு ரெமெடி இருக்குது. இந்த போதை பழக்கத்துக்கு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் மைண்டு வந்து பெரிய லெவலில் அடிக்ட் ஆகிடும். அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்றதே உங்களுக்கு தெரியாது. சின்ன சின்ன மன வருத்தங்கள்லேருந்தே உங்களால் வெளியில் வர முடியலன்னா போதை பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் அடிமையாகும் போது முழுதுமாக சிக்கிக்கொள்வீர்கள். அது இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்ற தன்மைக்கு போயிடுவீங்க. கான்சியஸ்னஸ் வேலை செய்யாது, இறைத்தன்மைக்கும் போக முடியாது, உயிர் போகிறத தவிர வேறு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரியான சூழ்நிலையில் யாராவது டார்ச்சர் பண்ணுறாங்க, இல்லை சுற்றி இருக்கிறவங்க போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகிறாங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிஞ்சால் அவங்க வீட்டில் உங்களோட ஃப்ரெண்டு அந்த மாதிரியான பழக்கத்தில் இருக்கிறான்னா அவங்க வீட்டில் சொல்லிடுங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. நீங்கள் இதை சொல்லனா தான் பெரிய பிரச்சனைக்கு அவன் ஆளாவான். உண்மையாகவே அவன் நல்லாயிருக்கும்னா ஒன்று அவங்களோட கார்டியன் கிட்ட சொல்லிடுங்க, இல்லை அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிடுங்க, இது போட்டு கொடுக்கறது கிடையாது. இல்லைனா அவன் வாழ்க்கை நாசமாக போயிடும், உங்கள் நண்பனோட வாழ்க்கை வீணாக போகிறதுக்கு தரிசாக போகிறதுக்கு நீங்களே காரணமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை அவன் சொல்கிற தன்மையிலலாம் இல்லை அப்படின்னா அப்பா அம்மா சொன்னால் கேட்குற தன்மையில் இல்லைன்னா யார் சொன்னால் கேட்பானோ அங்கே சொல்லி நீங்கள் புரிய வைங்க. மெயினாக அடுத்தவனை திருத்துறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் திருந்திருங்க. இந்த தன்மையில் போய் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதீர்கள். இந்த தன்மையில் நீங்கள் போய் சிக்கிக்கொள்ளும் போது அதிலிருந்து வெளியே வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இதில் நீங்கள் கிளியராக இருக்கீங்க, இதில் ஓரளவுக்கு தெளிவு பெற்றுட்டீங்கனாவே அனுபவ கல்வி உங்களுக்கு கிடைச்சிரும். அனுபவ கல்வின்றது என்ன? உலகத்தை பற்றிய கல்வி. உலகத்துக்கு பற்றி பாருங்கள், ஏகப்பட்ட பேர் பார்க்குற காலேஜ் முடித்த பையனை
ஒரு பஸ் ஏறி இங்கிருந்து இந்த ரூட்டுக்கு போடனா போக மாட்டான், பயமா இருக்கு. எந்த ரூட்டு எப்படி பஸ் ஏறுறது, என்னை பஸ்ல யாராவது என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஏகப்பட்ட பேரை பார்த்துருக்கேன் இந்த மாதிரி தனியாக அனுப்ப மாட்டாங்க. கல்யாணம் பண்ணால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா கண்ட்ரோல்லே இருக்கக்கூடிய பல கணவனங்களை நான் பார்த்துருக்கேன். அம்மா அப்பா சொல்கிறதுபடி தான் கேட்கக்கூடிய பல பேர். இதெல்லாம் என்ன இண்டிபெண்ட்டான வாழ்வு? உங்கள் அப்பா அம்மா கடைசி வரைக்கும் உங்களோட கூட வர முடியும். முதல்ல அப்பா அம்மாவை சொல்லணும், அவங்கள உதச்சா சரியாயிரும். பையனை கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எப்படி வாழ்க்கை ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துட முடியுமா? எப்படி அவன் வாழ்க்கையை எப்படி வாழ்வான்? அவன் போட்டிருக்க சட்டையிலேருந்து போட்டிருக்க பேண்ட்லேருந்து இதெல்லாம் கடந்து அவன் வாழ்க்கையை நான் தான் தீர்மானிப்பேன். அவன் பிஸ்னஸ் நீங்கள் அமைச்சு கொடுக்குறீங்கன்னா பிஸ்னஸ் அமைச்சு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு கைடாக இருங்க, ஒரு கார்டியனாக இருங்க. அதை விட்டுட்டு அவனோட பிஸ்னஸில் வரவு செலவில் எல்லாத்துலேயும் நீங்கள் தலையிடுற மாதிரி இருந்தால் இதுக்கு எதுக்கு அவன் வாழ்க்கையை வாழணும்? அவன் வாழ்க்கை நீங்களே சேர்ந்து வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதானே. அவனுக்கு எதுக்கு தனி பொண்டாட்டி, அவனுக்கு எதுக்கு தனியாக குழந்தைங்க, அவனுக்கு எதுக்கு தனியாக வீடு தனியாக பெட்ரூமு? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அப்பா அம்மாவாக இருக்கீங்களா, நீங்கள் கோடீஸ்வரனாக இருங்க, எவ்வளோ பெரிய மல்டி பில்லியனராக இருங்க, ட்ரில்லியனராக இருங்க, எனக்கு அது அவசியமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து முடிச்சிட்டீங்க, வாழ்ந்துட்டுருங்க. அதுபோல் இன்னொரு குழந்தை இருக்குது, உங்கள் பையன் இருக்கான், இல்லை உங்கள் பொண்ணு இருக்குன்னா அது அவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான வாழ்க்கை. உங்கள் வேலை என்ன கண்டுக்காமல் ஒரு உபதேசம் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் முதல்ல அதுக்கு நீங்கள் தகுதியான பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் கடந்த நிலையில் அவன் நல்லா இருக்கானா, அவனோட ஃப்ரீடம்லாம் அவனை விட்டுருங்க. அவனது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இதை மாணவர்களும் அறிந்து செயல்பட வேண்டும், பெற்றோர்களும் அறிந்து செயல்பட வேண்டும். ஏனால் முன்னாள் மாணவர்கள் தான் இந்நாள் பெற்றோர்கள். இந்நாள் பெற்றோர்கள் நாளைய கிழவன் கிழவிகள். நாளைய கிழவன் கிழவிகள் முக்திக்கு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைன்னா மறுபடியும் மாணவர்கள் ஆரம்பித்து மறுபடியும் இந்த சுழற்சி போகும். கவனமாக இருங்க. நீங்கள் இன்றைக்கி உங்கள் பையனை வச்சு செய்கிறீங்கன்னா நாளைக்கு உங்களை வேறு ஒருத்தன் வச்சு செய்வான். இதை மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் அப்பாவாக இருக்கீங்க அம்மாவாக இருக்கீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தமே கிடையாது. மறுபடியும் உங்களுக்கு வச்சு செய்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் தயார் நிலையில் இருக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால் உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.